பரபரப்பாவா? எலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அங்கே ஏதாவது வீடை மாற்றிக்கலாம் நான் ஞாபகம் தொகுதிக்கு மாற்றினா கூட செட்டில் ஆகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. தெரியல, நான் 100வது நாள் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு, தர்மதுரை கொண்டாட இப்போ தான் கொண்டாடுறேன். போல் இந்த இல்லைண்ணே, சாட்சிக்கு யாரும் கேட்கல, நான் ஏதோ ஃப்ளோ இப்போதான ஃப்ளோவில் ஆரம்பிச்சுருந்தேன்னு. நீங்கள் இந்த படம் தொடங்கி இல்லை ஆரம்பித்து வேலை செஞ்சு நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தரும் பாராட்டி எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் வச்ச ஃபங்க்ஷன் இது. ஸோ புதுசாக பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தினால சுயநலமாக நான் அடைஞ்சது என்ன அப்படின்னா, நிறைய பேரோட அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்தின் மூலமாக. அது எனக்கு இந்த படம் எனக்கு செஞ்சது. அது ஆக்சுவலாக வந்து என்னை வந்து இன்னொரு கேடருக்கு எடுத்துகிட்டு போச்சு இந்த படம். நான் பெருசாக அப்படி எதிர்பார்க்கல. அதுக்கு நான் முதல்ல என்னோடய இயக்குனர் புஷ்க காத்தி அவங்களுக்கு ஏற்கனவே 1000 தடவை நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த 1000 முத்தங்களோடு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. மேடி சாருக்கு, அப்புறம் என் ப்ரொடியூசர் சசி சாருக்கு இந்த கதையை நம்பினதுக்கு, அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அப்புறம் கதிர், எந்த ஈகோவும் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணதுக்கு, பட் சாம், எல்லாருக்குமே, பிஎஸ் வினோத் சார், வரு, எல்லாருக்குமே சேர்ந்து. சரி, நெகிழ்வாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. எனக்காக ஒரு நாள் எனக்கு ஒரு வரலாறு எழுதுனாங்கன்னா அந்த வரலாறுல இந்த படம் முக்கியமான பக்கத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை. ஸோ நான் என்றைக்குமே நினச்சி திரும்பி பார்க்குற ஸ்வீட்டான மூமெண்ட் இந்த படம். அதை கொடுத்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவள் தான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்புறம் நல்ல பார்க்குற மாதிரியான சட்டை போட்டு வந்த நிக்கிலுக்கு ரொம்ப நன்றி. ஆ, ஸோ எனி திங்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.